வெல்கம் டு இந்தியா ஜாப்ஸ்மில். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பெங்களூரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஜனவரி 6, 2023க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கலாம். மேக்ஸிமம் 26 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் யூஆர் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் 26 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா அப் டு 31 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா அப் டு 29 இயர்ஸ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பேசிக் சேலரி வந்து 21,000 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பேசிக் சேலரி போக சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸும் கண்டிப்பாக இருக்கும். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். 76 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஒரு கேட்டகரிக்கான வேகன்சி நோட்டிஃபிகேஷனில் பிரித்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பேச்சுலர் டிகிரி முடித்து மினிமம் 50% மார்க்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸோ ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி மினிமம் 50% மார்க்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். செலெக்ஷனில் ஆப்டிடியூட் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை பற்றி ப்ரீஃபாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா யூஆர் ஓபிசி மேல் கேட்டகரி 450 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஃபீமேல் பிடபிள்யூடி எக்ஸ்சர்வீஸ்மேனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 50 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜோட லாஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன். நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் கிளிக் ஏர் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் உங்கள் ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் 10th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஃபாதர் நேம் மதர் நேம் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். வேலிடேட் ஓடிபி கிளிக் பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை பார்த்து பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு ரீவெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். ரீவெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் இந்த பாக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருப்பாங்க, சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பர்சனல் டீடைல்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே வந்து கோ டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் மொத்தம் 5 ஸ்டெப் வந்து கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் செலெக்ஷன், பர்சனல் இன்ஃபோ, அட்ரஸ், குவாலிஃபிகேஷன், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டெப் 1 போஸ்ட் செலெக்ஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 2 பாக்ஸ்லையும் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப்பில் பர்சனல் இன்ஃபோ. ஸோ இதில் வந்து மேரிடா அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் கேட்டகரி கேட்டிருப்பாங்க, உங்கள் கேட்டகரி என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த், 10th மார்க்ஷீட்டில் டேட்டு மந்த் இயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நீங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருப்பாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் கான்ட்ராக்ட் அப்படின்னா ப்ராஜெக்ட் எம்ப்ளாயாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர்னோ செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர்னோ செலக்ட் பண்ணுங்கள். டிசபிலிட்டி பர்சனான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர்னோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். 3rd ஸ்டெப்பில் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. லைன் 1 உங்கள் ஹவுஸ் நம்பர், லைன் 2 ஸ்டேட் நேம், கண்ட்ரியில் இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, ஸ்டேட்டில் டி என்டர் பண்ணி தமிழ்நாடு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட், அதுக்கடுத்து உங்கள் பின்கோடு கேட்டிருப்பாங்க, உங்கள் லொக்கேஷனோட பின்கோடு கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். பர்மனண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் எஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். 4th ஸ்டெப்பில் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அதாவது நீங்கள் முடித்த பேச்சுலர் டிகிரி டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும். குவாலிஃபிகேஷனில் உங்கள் டிகிரி நேமு, எந்த காலேஜில் படிச்சிங்க, உங்கள் போர்ட் நேம் கேட்டிருப்பாங்க. ஸ்பெஷலைசேஷன் எந்த டிசிப்ளைனில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிங்க, டிசிப்ளைன் நேம் என்டர் பண்ணுங்கள். எந்த இயரில் ஜாயின் பண்ணுங்கள், எந்த இயரில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்கள் பேச்சுலர் டிகிரி டிகிரியோட ஓவரால் பர்சன்டேஜ் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து எந்த கிளாஸில் பாஸ் பண்ணுங்கள் அதை என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கீழே 10th இருந்து நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிங்களோ அது எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள்,
enter your academic records starting with the matriculation, including the essential qualification provided above. 10th la irundha neenga enna enna qualification padichingalo adu ellame fill pannu friends. For example, mudhalla 10th SSLC. So unga qualification name, endha school la padichinga, board name, specialization la edhaadhu oru rendu mukkiyamaana subject enter pannikalam. For example, English, indha oru subject kuda neenga enter pannikalam. Endha year la join panninga, endha year la complete panninga, 10th oda overall percentage, endha class la pass panninga. இதே மாதிரி ஆட் நியூரோ கொடுத்து அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் 12th வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். 12th என்டர் பண்ணிவிட்டு அகெயின் ஆட் நியூரோ கொடுத்து நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமோ என்ன குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதை என்டர் பண்ணலாம். ஸோ 10th 12th டிகிரி இந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு கீழே இப்போ கரண்ட்டாக நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இப்போ கரண்ட்டாக கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயின்னு கேட்டிருப்பாங்க. எஸ்ஆர்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீழே ரெஃபரி டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கொலீக்ஸு யாராவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஜாபில் இருந்தாலோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாபில் இருக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் என்டர் பண்ணணும், இல்லாதவங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும், என்ன என்டர் பண்ணக்கூடாது. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அவங்க நேமு, எந்த பொசிஷனில் இருக்காங்க, அவங்க அட்ரஸ்ஸு, இமெயிலு, ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்கள் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இப்போ எடுத்த மாதிரி லேட்டஸ்ட்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்கள் சிக்னேச்சர், 10th மார்க்ஷீட்டு, அதுக்கடுத்து உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட், கன்சாலிடேட் மார்க்ஷீட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதுக்கான சைஸ் அண்ட் ஃபார்மேட் வந்து இந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான சைஸு ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதன் பிரகாரம் நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெங்களூரில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது பெங்களூர் லொக்கேஷனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் பெங்களூரில் நிறைய லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, டும்கூர், மைசூர், இந்த மாதிரி நிறைய லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மூணு சென்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டிக்ளரேஷனில் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை பார்த்து பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே ஓகே கொடுத்துருப்பாங்க, ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருப்பாங்க, சப்மிட் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுறப்ப ஒயிட் பேக்ரவுண்ட் வச்ச ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் கலர்டு வித் ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் வச்ச ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் மோட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் மோடை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.